ஓபிஎஸ் வெர்சஸ் சிபிஎஸ் அடுத்த முதல்வர் யார் என இவங்க இரண்டு பேருக்கும் இடையில பனிப்போர் நிகழ்ந்துட்டு வர நிலையில அதிமுக தொண்டர்கள் பலரும் ஒருமனதாக முதல்வர் பழனிசாமியை தான் கை காட்டுறாங்க. தமிழகத்துல தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செயல்பட்டு வருது. தமிழக மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசும் பணியாற்றிட்டு வராங்க. குறிப்பா ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்து பிரிந்து தனியாக சென்று செயல்பட்ட போது அவருக்கு துணையாக யாரும் நிற்கல. இதுக்கு காரணம் அவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவியை பெற்று தருவதிலும் சொத்துக்களை சேர்ப்பதிலுமே குறியா இருந்தாரு. இது மட்டும் இல்லாம கட்சியை கவனிக்க தவறிட்டாரு. அதே சமயம் கடந்த தேர்தல்ல இவரின் சொந்த ஊர் பகுதிகளிலேயே தேர்தலுக்கான பணிகளை சரிவர கவனிக்கல. இதனால அதிமுக தோல்வியை தான் தழுவி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம டெல்லியில இவர் மீது அதிருப்தியில இருந்தாங்க. ஆனா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதும் தமிழக மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத கவனிச்சு செயலாற்றி வராரு. குறிப்பா டெல்லியில முதல்வர் பழனிசாமியின் நெருக்கம் சிறப்பானதா இருக்கு. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்துட்டு இணைந்து பணியாற்றிட்டு வராரு. இதனால அவர்களின் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமி மீது தான் இருக்கு. அதே சமயம் நாளுக்கு நாள் எடப்பாடி பழனிசாமி மீது மக்களுக்கும் நம்பிக்கையும் அதிகரிச்சுட்டே வருது. இது காரணமா அதிமுக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அடுத்த முதல்வராக ஒருமனதாக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை தான் காட்டுறாங்களாம். குறிப்பா ஓபிஎஸ் அவர்கள் தன் மகனை எம்பி ஆக்கிட்டாரு, தன்னுடைய தம்பிய ஆவின் நிறுவன சேர்மன் ஆக்கிட்டாரு. இப்படி அவருடைய சந்ததிக்கும் கட்சியில ஒரு பொறுப்பை உருவாக்கிட்டாரு. அடுத்த தேர்தல தன்னுடைய இளைய மகனை எம்எல்ஏவாக நிறுத்த முயற்சி செஞ்சுட்டு வராரு. இப்படி முழுக்க முழுக்க தன்னுடைய குடும்பத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்திட்டு வர ஓபிஎஸ் அவர்கள் மீது அதிமுக தொண்டர்களுக்கு தொடர்ந்து நம்பிக்கை குறைஞ்சிட்டு வரதா சொல்லப்படுது.